வணக்கம் மக்களே. கடந்த சில காலங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரபலங்களினுடைய இறப்பு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள் பலர் எதிர்பாராத விதமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய செய்திகளும் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. நடிகை சமந்தா அவர்கள் கூட மயோசிடிஸ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் பிரபல சின்னத்திரை மற்றும் சினிமா நடிகர் ஒருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், அவர் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டு கூடிய விரைவில் உயிரிழந்து போயிடுவார் அப்படிங்கிற தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்து ஒட்டுமொத்த சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்திச்சு. ரசிகர்கள் பலரும் இந்த செய்தியை பார்த்து ரொம்பவே சோகத்தில் மூழ்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அதனுடைய உண்மை விஷயமானது சமூக வலைதளங்களில் வெளிவர ஆரம்பித்தது. அவருடைய குடும்பத்தினர் சார்பாக அவருடைய உடல்நலக்குறைவு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ மீண்டும் அந்த நடிகரை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சினிமாவில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் கால் தடம் பதிச்சு ரசிகர்கள் மத்தியில் முன்னணி நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் வேணு அரவிந்த். முதல் முறையாக தன்னுடைய உடல்நலம் குறித்து இப்போ வெளிப்படையாக பிரபல பத்திரிகை கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டி தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. 1985 தமிழ் சினிமா திரையுலகத்தில் இயக்குனர் மணிரத்னம் அவர்களினுடைய முதல் திரைப்படமான பகல் நிலவு திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் தான் வேணு அரவிந்த். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து 80s காலகட்டத்தில் தொடங்கி 90s வரைக்குமே ஏராளமான திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தார். என்னதான் இவருக்கு சினிமா திரையுலகத்தில் வரவேற்புகள் கிடைச்சாலும் கூட சின்ன திரையில் தான் இவருக்கான வரவேற்புகள் அதிகமாக இருந்துச்சு. சின்ன திரையில் ஒளிபரப்பான எத்தனையோ சீரியல்களில் நடித்து தாய்மார்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சார். இன்றைக்கி வரக்கூடிய ஒரு சில சீரியல்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைகிறாங்க. ஆனால் 90s காலகட்டத்தில் ஒளிபரப்பான சீரியல்களில் முக்கியமான நடிகர் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வேணு அரவிந்த் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். 90s காலகட்டத்தில் ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட எத்தனையோ சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இவர் நெகட்டிவ் கதாபாத்திரங்கள்லேயே நடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு இவருடைய தோற்றமானது அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருந்துச்சு. ஒரு சில திரைப்படங்கள்லேயும் முக்கியமான குணச்சித்திர கதாபாத்திரங்களில் வந்து போயிருப்பார். கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சூழலில் அதிலிருந்து மீண்டு வந்த வேணு அரவிந்த் அவர்கள் திரும்பவும் நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூளையில் கட்டி இருப்பதாக மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சையும் சமீபத்தில் தான் இவருக்கு நடந்துச்சு. அறுவை சிகிச்சை செய்து மூளையில் இருக்கக்கூடிய கட்டியை அகற்றினதுனால அவர் ரொம்பவே மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். அதனால் வேணு அரவிந்த் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த சூழலில் அவர் கோமா நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு நிறைய தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவர ஆரம்பிச்சது. கோமா நிலைக்கு போனது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே ரசிகர்கள் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் இந்த வதந்திகள் எல்லாத்தையுமே ரசிகர்கள் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேணு அரவிந்த் அவர்களினுடைய புகைப்படங்களை பகிர்ந்து அவரை பற்றின நிறைய வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வேணு அரவிந்த் அவர்களினுடைய உடல்நிலை பற்றி பரவக்கூடிய நிறைய தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் சார்பாக ஏற்கனவே கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. கூடிய விரைவில் அவர் குணமடைந்து வந்து ரசிகர்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் சொல்லியிருந்தாங்க. இப்போ சொன்னது போலவே நடிகர் வேணு அரவிந்த் அவர்கள் பூணன்னு குணமடைந்து இப்போ பழைய நிலைக்கு திரும்பியிருக்காரு. முதல் முறையாக தன்னுடைய உடல்நிலை குறித்து பிரபல பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய தலையில் ஒரு சிறிய கட்டி மட்டுமே இருந்ததாகவும் அந்த கட்டி அகற்றப்பட்டு இப்போ ரொம்பவே நலமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத மட்டுமே நான் பார்க்கணுமே தவிர இதுவரைக்கும் நடந்தது என்னை பற்றி வெளிவந்த நிறைய தகவல்கள் இது எதையுமே நான் பார்க்க விரும்பலை. அதே போல் நிறைய வில்லன் கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடித்ததுனாலையோ என்னவோ பலருடைய பாவத்தை நான் சம்பாதிச்சிருக்கலாம், அதனால் கூட எனக்கு இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதை பார்த்துட்டு ரசிகர்கள் பலரும் அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது உங்களுடைய நடிப்பு, நீங்கள் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களில் கூட உங்களுடைய நடிப்பு திறமையை தான் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர அதுக்கும் உங்களுக்கு நடந்ததற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை, அதனால் இந்த மாதிரியான ஒரு மனநிலையிலேருந்து திரும்பி வாங்க, மீண்டும் திரைப்படங்கள்லையும் சீரியல்கள்லையும் நடிங்க அப்படின்னு ரசிகர்கள் பலரும் இவருடைய பேட்டிக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.